ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் டோப் டைரிஸ். நான் நிஷாந்த். நாம் இப்போ ஒரு சின்ன பிளானுக்காக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி அப்படியே அவலாஞ்சி வரைக்கும் போயிட்டுருக்கோம். சும்மா ஒரு நாள் நைட்டு ஊட்டியில் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கோத்தகிரியில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அவலாஞ்சி போயிட்டு அப்படியே போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு பிளாக் தண்டருக்கு அப்புறம் தான் நான் கேமராவே எடுத்து மாட்டினேன். ஸோ ஊட்டி ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து தான் நம்ம பிளாகே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வழக்கம் போல் தான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை முழுசாக பாருங்க. கேமரா பார்த்து தந்தேன், எனக்கு இந்த ரூட் பிடிக்கல, நான் இங்கேயே திருப்பிக்கிறேன். இதுலயே போகக்கூடாது, இதுலயே போறதுக்கு நம்ம என்ன லவர் சாடா, கமலும் ராதிகாவும் ஆடிட்டே போவாங்களே, அந்த மாதிரி ஆடிட்டே போறதுக்கு. காசு வாங்குவானுங்க, முதல்ல வாங்காம இருந்தானுங்க, இப்ப வாங்குறானுங்க. இதை கட்டிட்டு இருக்காங்க சார். காசெல்லாம் கட்டிட்டு ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்படியே மேலே ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஓரளவுக்காவது நல்லா ஸ்ட்ரெச்சாக ஓட்டிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு குன்னூர் ரோட்டுங்கிறங்காட்டிக்கு நிறைய டிராஃபிக் இருக்கும். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். பட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கனாலும் நீங்கள் ரோட்டில் நிறைய குரங்குகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை குரங்குகள்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாராள மனப்பான்மையை அதுக்கிட்ட கொண்டு போய் காட்டாதீங்க. ஃபுட்டு இந்த மாதிரி பனானா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதோ சம்திங் கொண்டு போய் குரங்குகளுக்கு கொடுக்காதீங்க. அதுக்கு பேர் ஹியூமனிட்டி இல்லை. ஒரு நல்ல பெரிய யூடியூபர் கூட அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. பேர் சொல்ல விரும்பல அந்த யூடியூபர் பேர்லாம், பட் அதெல்லாம் ஹியூமனிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புல்ஷிட், அதெல்லாம் வந்து அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலாக குரங்குகள் ரோட்டுக்கு வர்றதுக்கு காரணமே நம்ம தான். நம்ம ஃபுட்டை கொடுத்து கொடுத்து தான் அதை இப்படி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறும் போதே போர்டு வச்சுருப்பாங்க, டோன்ட் ஃபீட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அதோடய வேலையை அது பார்த்துக்கும். அது அப்படி இருக்கு, அது அதுவாக அது உணவு தேடும் போது மட்டும்தான் காடு பெருகும், அதுவாக பழங்களை உதிர்க்கும், கொட்டைகள் அங்கங்கே தூக்கி போடும். நீங்கள் கொடுக்குற பிஸ்கெட்லேருந்து ஒரு கோதுமையவோ நீங்கள் கொடுக்குற பனானாலேருந்து இன்னொரு வாழை மரத்தையோ உருவாக்க முடியாது. ஸோ அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் குரங்குகளே பார்த்துக்கும். நீங்கள் அதை பிச்சைக்காரன் ஆக்காதீங்க, தயவு செஞ்சு ஆக்காதீங்க. இது தெரியாட்டி தெரிஞ்சுக்குங்க,
தெரியாதவங்க நாலு பேர்த்துக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க, இது ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்குது, நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸே ரொம்ப பெரிய ரிஸ்கில் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. டோன்ட் ஃபீட் அனிமல்ஸ் அண்டு ரெஸ்பெக்ட் யுவர் ரவுட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எப்போவுமே ஊட்டி வரதா இருந்தால் குன்னூர் ரூட்டை ப்ரிஃபர் பண்ணாதீங்க, கோத்தகிரி ரூட்டையவே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி தான் செம்ம டிராஃபிக்காக இருக்கும், அண்டு ரோடும் அவ்வளோ நீட்டாலாம் இல்லை பஸ். ஆனால் முதல்த்ததுக்கு இப்போ பரவாயில்ல, ரோடு போட்டு மறுபடியும் கண்டம் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருப்பேன், ரோடு பயங்கர மோசமாக இருந்துச்சு. ரெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் குன்னூர் ரோட்டில் போகிறேன். கோத்தகிரி ரோட்டில் நம்ம கோத்தகிரிக்கெல்லாம் போனோம், பட் இந்த ரோட்டில் இப்போ ரெண்டு வருஷம் கழித்து தான் வரேன். செம்ம ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் போன தடவைக்கு விட இப்போ பரவாயில்ல. அண்டு இன்றைக்கி சில்லும் இல்லை பாஸ், மாதிரி வெக்கையாக தான் இருக்குது. ஏற எப்படி ஏறுறதுனே தெரில, ஓவர்டேக் பண்ணுறக்கே பக்கு பக்குன்னு இருக்குது. எவனாவது ஒருத்தன் உள்ளே போந்துடுறான், இதர வந்துட்டோம். சரி பார்ப்போம், அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்ன பேசுகிறதுன்னு தெரில, அப்படியே நான் பசங்களோட பேசிட்டு வரேன். இப்போ தான் டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆகி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஓட்ட முடியுது. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு அப்போ ஓட்டும் போது பேசுகிறக்கே பயமாக இருந்துச்சு, எங்கேயாவது விட்டாட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பின்னாடி வேறு நண்பர் வேறு இருக்கிறாரு, கலாச்சே தள்ளிடுவானு உளுந்து தொலைச்சிட்டோன்னா. அப்படியே எங்கள் அப்பா அங்கே பாருங்கள் பா, அங்கே மட்டும்தான் மிஸ்ட் இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் இங்கே ஒன்றும் அவ்வளோ ஃபீல்லாம் இல்லை, சில்னஸ்ஸாலாம் இல்லை. பட் அங்கே மட்டும் மிஸ்ட் இருக்குது, பார்க்குற கலகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம்தான் பஸ், ஊட்டி வந்துடும். அங்கே போயிட்டு அப்படியே அவலஞ்சு போகிற மாதிரி இல்லை சாப்பிட்டுட்டு போகிற மாதிரின்னு தெரில, பார்ப்போம். இவனுக்கு பசிக்குதுங்கிறான். இங்கதான்டா இங்க வரும் சிக்கா, ஸ்ட்ரைட்டா லெஃப்டா? அவலஞ்சு போலாம்டா, அவலாஞ்சி இதே ரூட்டாமா? டேய் இங்கடா அவலாஞ்சி புடுறா. ஒருத்தன் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டான், பசிக்குதுங்கிறான். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து கபில சாப்பிட விடாம அவலாஞ்சி போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம்னு கழுவி கூப்பிட்டு வந்துட்டாங்க. புலம்பிச்சே வரான் போல இருக்கு பின்னாடி. அவன் வேற ஒரு வண்டியை ஓட்டிட்டு வரான், இத்தனை நேரம் எங்கூட உட்காந்துட்டு வந்தான், இப்போ வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்கான். பாவம், சோறு இல்லாமல் வந்துட்டுருக்கான், பசிக்குது பசிக்குதுன்னா. எனக்குமே லைட்டாக பசிச்சுது, பட் எல்லோரும் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம்டா போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம்டான்னு விட்டாங்க. சரி ஓகே, இதான் பஸ் அவலஞ்சி போகிற ரூட்டு. இங்கேருந்து கரெக்டாக ஊட்டி மெயிலிருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 27 கிலோமீட்டர் காட்டுது. நான் அதுக்கு தான் மேப் போட்டு நான் தான் முன்னாடி போயிட்டுருக்கேன். ரோடு நல்லாயிருக்கு, போகிற வழி இந்த இடம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. இங்கே ஏதோ ஒரு கான்வென்ட் ஸ்கூல்கார் இருக்குது, அதனால் மேபி இருக்கலாம், தெரில பார்க்கலாம். ஒரு டேர்னிங்க்கு அப்புறம் அப்படியே இந்த இடமே ரொம்ப சில்னஸ் ஆகிடுச்சு பாஸ், நல்லா க்ரீனியாக நல்லா சில்லுன்னு ஜம்முன்னு இருக்குது.
இத்தனை தடவை நான் ஊட்டி வந்திருக்கேன், நான் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட நான் அவலஞ்சு போனதே இல்லை. எனக்கு அவலஞ்சு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு, எங்கள் எல்லாத்துக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த இடமும் இந்த ரோடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோட்டில் ஓட்டுறக்கே செம்மையாக இருக்குது. இங்கேயே நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சுச்சு வர வருது. அவங்க முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுப்போம் என்னங்கிறீங்க? செக் போஸ்ட் கோபி, நாங்களும் யாரும் நடிப்போம் கோபி. பாத்தியா, ஜேபி தான் சிவசாமியோட போட்டோகிராஃபர். பாரு, நான் போட்டோ எடுத்துட்டு வந்துரு, அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது பாஸ், இந்த இடம் பயங்கர சில்னஸாக இருக்குது, ரொம்ப நடுங்குது. இப்படி கையெல்லாம் விரைச்சி போன மாதிரி இருக்குது, எப்படா வருங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கையை அப்படியே அசைக்கக்கூட முடியல, கிளச்சு பிடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படியே கையெல்லாம் விரைச்சி போன மாதிரி இருக்குது. ரொம்ப ஜேபி கேமரா பிடிச்சிட்டே போயிட்டுருக்காண்டா அவன். இங்கே வந்ததுக்கப்புறம் இது அவலாஞ்சு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. செம்ம பல்பாக இருக்கும்ல, இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்து கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே போர்டு போட்டிருக்கு, இதாக அவலாஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கோபி நல்ல ஜிப்னு இருக்குமே சூடா. ஆமா, அப்புறம் பின்ன முடிச்சுக்குது ஏண்டா ஒண்ணுமே போடாம இருக்கிறதுக்கு அது தூக்க கூடாதாடா? மக்களே, பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா இந்த அவலாஞ்சு லேக்குக்கு வந்துடலாம். இதோ தண்ணி போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் போய் அந்த லேக்கில் கலந்து அப்படியே அங்கே ஒரு லேக்காக தெரியும். நான் அதை உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சினிமேட்டிக் வியூஸாக நான் காட்டிடுறேன். 27 கிலோமீட்டர் ஊட்டி மெயிலிருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரே ஒரு பிளேஸை பார்க்குற அளவுக்கு இந்த இடம் ஒர்த் இல்லை அப்படின் தான் நான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, க்ரௌடு கம்மியாக இருக்குது, சுத்தமாக கூட்டம் இல்லை. இத்தனைக்கும் சீசன் ஆரம்பிக்கிற டைம் தான் இது, கூட்டம்லாம் பெருசாக எதுவும் இல்லை. சில்னஸும் அவ்வளோ ஒன்றும் தெரில, வரவழி வேணால் ரொம்ப சில்னஸாக இருந்துச்சு, இப்போ அவ்வளோ தெரில. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. பட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தண்ணிக்குள்ளேயெல்லாம் போய் விளாண்டா அப்படியே இதாகிரும்னு நினைக்கிறேன். இங்கே யாரும் பெருசாலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் இல்லை. லேக்கில் மட்டும் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இந்த ஓடையிலெலாம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, சும்மா இறங்கி ஆடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆல்ரெடி எங்கள் பசங்களாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, வள வளன்னு பேசாமல் நம்ம அப்படியே ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே சினிமாட்டிக்காக காட்ட ட்ரை பண்ணுவோம். 3, 2, 1, கோ. Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh.
ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இங்கே செம்ம ஃபன்னாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி நிறைய பேசுங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஓரளவுக்காவது க்ரோத்து கிடைக்கும். ஓகே, டாடா, பை பை.